குவைத்திலிருந்து ஆபாச வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்த காசியின் நண்பர் கௌதம் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவர் பிடிபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த தங்கபாண்டியன் என்பவரின் மகன் காசி. இவர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகளை வீடியோ எடுத்துள்ளார். கடந்த 2020 சென்னையைச் சேர்ந்த இளம் பெண் மருத்துவர் ஒருவர் காசி மீது பாலியல் பண மோசடி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காசி கன்னியாகுமரி மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பொருளாதாரத்தில் வசதியான இளம் பெண்களுடன் நட்பாக பழகி அவர்களை தனது காதல் வலையில் சிக்க வைக்கும் காசி திருமணம் செய்வதாக கூறி வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் ரகசிய கேமரா வைத்து பெண்களுடன் அந்தரங்கமாக இருக்கும் வீடியோக்களை பதிவு செய்து வந்துள்ளார். சுமார் 900 GB அளவுக்கு காசியிடம் வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பெண்களிடம் பணம் பறித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாது பெங்களூரு உள்ளிட்ட வேறு சில மாநிலங்களைச் சேர்ந்த பெண்களும் காசியால் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. காசி வீடியோக்களை பதிவு செய்து வைத்திருந்த லேப்டாப் உள்ளிட்டவைகளை உடைத்து ஆதாரத்தை அடித்ததாக காசியின் தந்தை தங்கபாண்டியன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். காசி ரகசியமாக எடுக்கும் வீடியோக்களை தன் நண்பர்களான டேசன் ஜினோ, தினேஷ், கௌதம் ஆகியோருக்கு அனுப்பி கொடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த 3 நண்பர்களில் கௌதம் மட்டும் குவைத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். டேசன் ஜினோ, தினேஷ் ஆகியோர் காசியுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களை காட்டி பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளை செய்துள்ளனர். காசியுடன் சேர்ந்து ஜினோ, தினேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 கௌதம் குவைத்தில் இருந்ததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. காசி கூறியபடி பெண்களின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் கௌதம். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில்தான் குவைத் நாட்டிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு கௌதம் வருவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு நேற்று தகவல் கிடைத்தது. இதையடுத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் சென்ற சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்து நாகர்கோவில் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வரும் 28 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது எந்த கலக்கமும் இல்லாமல் கௌதம் ஆஜரானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.